நம்ம உலகம் நாலுல மூணு பங்கு தண்ணியால் தான் கவர் ஆயிருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம லேண்டை ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு கடலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெசிபிக் கொஷனே எடுத்துக்கலாம் இந்த பெசிபிக் கொஷனில் கூட நம்ம கொஞ்சம் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஆனால் இப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுலயே நமக்கு நிறைய புது புது விஷயங்கள் நிறைய மர்மமான உயிரினங்களை பற்றி தெரிய வந்திருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு ஸ்னாக் டைம் மக்களேயான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த பேர்லே ஃபிஷ் இதோ இவர் தான் இந்த பேர்லே ஃபிஷ் இவருக்கு பேர்லே பிஷ் மட்டும் இல்லாமல் மார்க்கோஃபினா மைக்ரோஸ்டோமான்னு ஒரு சயின்டிஃபிக் நேமும் ஸ்பூக் ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த மீன் இந்தியன் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பெசிஃபிக் ஓஷனுடைய டீப் அண்ட் ப்ரெஷர் நிறைஞ்ச பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அரிய வகையான மீன் சரிப்பா இந்த மீனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டியே அதோட டிரான்ஸ்பரண்ட் மண்ட ஓடு தான் இந்த மீன் ரொம்ப ஆழமான பகுதியில் வாழ்கிறனால இதோட கண்களுக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு ரொம்பவே குட்டியான கண்ணு தான் அதனால் தேவையான வெளிச்சத்தை இதோட கண்ணுக்குள்ளே அதால் எடுத்துக்க முடியலை இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக எவல்யூஷனில் இந்த மீனோட மண்டவோடு டிரான்ஸ்பரண்ட்டாக இவால்வ் ஆயிருக்கு என்ன தான் இதோட உடம்பு பார்க்குறதுக்கு நார்மலான ஃபிஷ் மாதிரியே இருந்தாலும் இதோட மண்டவோடு பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக அமைஞ்சிருக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சத்தை இந்த மீனோட மண்டவோட அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அண்ட் அந்த வெளிச்சத்தை இந்த மீனோட கண்களுக்கு தரும் அண்ட் இந்த மீனுக்கு அழகாக கண்ணும் தெரியும் ஸோ பேசிக்காக இந்த மீனுக்கு கண்ணு தெரியறதுக்காக தான் இதோட ஸ்கல் டிரான்ஸ்பரண்டாக அமைஞ்சிருக்கு இந்த மீனுக்கு பேர்லே ஃபிஷ் அப்படின்னு பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த மீனோட ஸ்ட்ரக்சரும் ஒரு பேரலோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு பேர்லே ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஓகே அப்போ இந்த மீனுக்கு கன்று மட்டும் மட்டும்தான் இது இந்த மாதிரி ஒரு மண்டவோட வச்சு சுற்றிட்டு கிடக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மண்டவோடுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் நேச்சர் கூட இருக்குது இந்த மீனோட கண் பகுதி கிட்ட ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணியை வந்து உக்காந்துக்கும் அந்த ஒட்டுணியை அழிக்கிறதுக்கும் இந்த டிரான்ஸ்பரண்ட் மண்டவோடு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அட என்னப்பா எதுக்கு கண் தெரியணுன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான மண்டவோட வச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோதானே இதில் தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெசிஃபிக் ஓஷனில் வந்துட்டு ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குது திடீர் இடம் பிரச்சனையாகி அந்த கப்பல் உடஞ்சி கடலுக்குள்ளே முழுங்கதான் வச்சுக்கலாம் ஓகேவா அப்படி போது அந்த கப்பலால் ப்ரெஷரை தாங்க முடியாமல் உடைய ஆரம்பிக்கும் இன்னும் கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகறதுனால அந்த கப்பல் வந்துட்டு கிராக் விட்டு கிராக் விட்டு சுக்குநூறாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மீனுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்கல் தானே இருக்கு ஸோ ஹியூமனுடைய ஸ்கல்லோட வெய்ட்டு கூட அதுக்கு இருக்காது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பிளேட் எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதோட மண்டவோடும் இருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய கப்பலே இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாகுதே இதால் எப்படி அழகாக வாழ முடியுது சற்று சிக்கலான டவுட்டாக இருக்குல்ல அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சயின்டிஸ்ட் எவ்வளவோ போராடுறாங்க பட் ஸ்டில் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலை இந்த மீனை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே உப்பு காரம் போட்டு தட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த மீனால் எப்படி அவ்வளோ ப்ரெஷரை தாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானே அமைக்க விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான் டான்னு வந்து சேரும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக் டைம் தமிழ்லே சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட பேஜ் சும்மா டான்னு வந்து நிற்கும் அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மக்களே சியா